வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் இது. சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பு, கொஞ்சம் குவான்டிட்டி வேணும்னா அரை பருப்பு வச்சுக்கோங்க, அரை டம்ளர் பருப்பு வச்சுக்கோங்க பாசி பருப்பு, இல்லை கால் டம்ளர் வச்சுக்கிட்டா போதும். ப்ளஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு இதிலே கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் விசில் கொடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிதம் வந்து ஒரு பட்டை, கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு ஆனியன். தாளிச்சுட்டு நம்ம இந்த பருப்பை சேர்த்துட்டு உப்பு பெருங்காய பொடி சேர்க்க போகிறோம். அரைச்ச விழுது என்னென்ன அரைச்சிருக்கேன்னா, அரை மூடி தேங்காய், ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு நாலஞ்சு, பொட்டுக்கடலை. கசகசா வந்து ஆப்ஷனல் தான், நான் இன்றைக்கி இதில் சேர்க்கலை. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம தாளிதம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சோம்பு, நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கிறதுல இப்போ இந்த பருப்பு இதில் விட்டாச்சு. நம்ம தேவையான அளவு பெருங்காய பொடி உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மஞ்சள் பொடி தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த அரைச்ச வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி கார்னிஷிங் பண்ணிட்டால் நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல சூட்டான சைட் டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மீரா ரமேஷ் கிச்சனுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.